எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஃபுட்மா சமையலில் ரெண்டு வகையான இனிப்பு அப்பம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அப்பமுமே வந்து செட்டிநாடில் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி, அதாவது பலகார வகைகளில் இந்த ரெண்டு பலகாரமும் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒன்று கோதுமை அப்பம் வந்து எப்படி பண்ணலாம், அடுத்து ரவை அப்பம் வந்து எப்படி பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டீ கடையில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான். இப்போ இந்த ரெண்டு அப்பவுமே நல்லா மிருதுவாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறதுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப்பு அளவுக்கு சுகர், நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா, ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு, ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நல்ல பழுத்த ஒரு பனானா எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிங்கன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சர்க்கரையோட அளவும் இந்த வாழைப்பழத்தோட அளவும் நான் ஒரே அளவில் சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பனானா வந்து இந்த அப்பத்துக்கு வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மாவை கலந்து எடுத்துக்கணும். இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 2-3 நிமிஷம் மாவை நல்லா பீட்டடிங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா பந்து பந்தாக மாவு கிடைக்கும். அதே மாதிரி மாவு வந்துச்சுன்னா பலகாரமும் நமக்கு நல்லா பந்து பந்தாக மிருதுவாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ மாவு ஊறியிருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பாருங்கள் மாவு. அதனால் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தோம். நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி தான் அளவு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி மாவை பக்கத்தில் வச்சு ஊற்றி இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை தெளித்து விடுங்க. அப்போ தான் மேலேயும் நமக்கு குண்டாக உப்பி வரும். ஸோ நம்மளுடைய கோதுமை அப்பம் வந்து ரொம்பவே மிருதுவாக சூப்பராக பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த அளவுகளில் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ரவை அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு சர்க்கரை, இப்போ அரை கப் அளவுக்கு ரவை, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ட்ரையாக சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதா, ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு ரவை. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்க்கும் போது தான் நமக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரை கப் அளவுக்கு தான் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். ஆனால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்து எடுத்துக்கணும். அது மாதிரி நல்லா 2-3 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பீட்டடிச்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கும். இது மைதா மாவு ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு மாவை வந்து ஊற வச்சுருங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால ரவை வந்து ஊறிடும். திரும்ப நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணி கொஞ்சம் வச்சுருப்போம். அந்த தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஆப்பசோடா நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காட்டியும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா போட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக அப்பம் வந்து நமக்கு கிடைக்கும். மாவை நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிடுங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை உள்ளே ஊற்றிட்டு நம்ம கோதுமை அப்பம் போல தான் மேலே வந்து எண்ணெயை தெளித்து தெளித்து விட்டால் தான் மேலேயும் நமக்கு குண்டாக எலும்பி வரும். ஸோ ரெண்டு அப்பவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை அப்பத்துக்கு நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்து பண்ணியிருந்தோம், இதுக்கு வந்து பால் ஊற்றி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுகளில் இந்த கோதுமை அப்பத்தையும் ரவை அப்பத்தையும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
ஸோ நம்மளுடைய ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெண்டு வகையான அப்பம் ரெசிபியை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஒன்று கோதுமை மாவில் எப்படி வந்து அப்பம் செய்யணும், அடுத்து மைதா மாவு ரவையை வச்சு எப்படி அப்பம் செய்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த அளவுகளில் இந்த அப்பம் செய்முறையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.